கோலி சோடாவே ஏ கறி குழம்பே உன் குட்டி பப்பினா டேக் மீ டேக் மீ. எனக்கு தெரியும் ரொம்ப பயந்து பயந்து தான் பாடுவேன். அவன் இவனுக்கு பாடும்போது அவர் வந்து பிங்கோ சாப்பிட்டு நல்லா மெண்டு நிறுத்தினாங்க காலேஜில். ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்தா டென்டல் ஒரு கெரியர், மியூசிக் அது என்னோட சார் இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அழுதுருவேன் அப்படின்னு சொன்னேன். நான் கண்டிப்பாக ஆடிஷன்ஸ் பண்ணி புது ஒரு நியூ கம்மர் தான் பண்ணேன். எனக்கு இப்படி பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கை கொஞ்சம் கை அசைச்சால் அர்ஜித் சிங் ரொம்ப பிடிக்கும், அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில மீம்ஸ் வீடியோ மீம்ஸ் எல்லாம் பண்ணாங்க, ஒரு 2 மினிட் வீடியோலாம் பண்ணாங்க. யாராவது பார்க்குறாங்கன்னா அப்படின்ற பக்கமாகவே சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. வணக்கம் மாலிமலா வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காங்க. இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும் நிறைய யோசிச்சிருந்தாங்க. மெலடி குவீன் எல்லாருமே நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி. அதை விட இன்னும் எனக்கு ஆசை என்னன்னா, என் வாயில் சொன்னோம் SSJ21 பிரியங்கா அப்படின்னு சொல்லுவேன். எஸ் பிரியங்கா, வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து பிரியங்கா வந்து நாங்கள் டிவியில் பார்க்கும்போதும் சரி, இல்லை உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணும்போதும் சரி, ரொம்ப பிடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ரொம்ப காமாக கம்போஸ்டாக இருக்கீங்க. அதுக்கான சீக்ரெட் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள். சீக்ரெட்டு சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே சின்ன வயசுலேருந்து அப்படியே இருந்து பழகியதுனால. இல்லை சில பேர் சொல்லுவாங்கல்ல ரொம்ப பேசினா வந்து த்ரோட் ஸ்ட்ரெயின் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது இல்லை? அவங்க அப்பா அம்மா அப்படி தான், ஸோ அதனால நானும் அப்படி நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு என்ன கேட்கணும்னா, உங்கள் இன்ஸ்டா ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, மாதிரி அவார்ட் கொடுத்துருந்தாங்க, உமன் எக்ஸலன்ஸ் அவார்ட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ அது வந்து இப்போது கற்பக விநாயகா இன்ஸ்டியூட்டில் ஒரு மாதிரின்னு சொல்லி ஒரு அவார்ட் ஷோ. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நிறையா பேரை நாங்கள் ஃபைன் பண்ணி பண்ணியிருக்கோம். நிறையா ஃபீல்டில் ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி தெரியாத சில ஃபீல்டில், பேலண்டியாலஜி இந்த மாதிரி ஃபீல்டுலேருந்துலாம் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு அவார்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது புரியல என்னென்ன. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு ஒரு ஃபீல்ட்லேருந்து எல்லாருமே வந்தாங்க. ஸோ அதில் என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன க்ரைட்டீரியான்னு தெரியல, ஆனால் தேங்க்ஸ் ஃபார் செலக்டிங். சூப்பர். அண்ட் ஒரு விஷயம் எனக்கு மறைக்காமல் சொல்லணும் எங்களுக்காக. ஓகே. என்னென்னா இப்போது நீங்கள் வந்து டென்டல் சர்ஜன் ரைட்டா, அப்போது உங்ககிட்ட வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அப்போ வரும்போது பிரியங்கா பாட்டு கேட்கறதுக்காக வராங்களா, இல்லை பிரியங்கா பற்றி இன்னும் நிறைய பேசணும் அந்த ஒரு ப்ராக்சிமிட்டிக்காக வராங்களா, இல்லை நிஜமாகவே பேஷண்ட்ஸாக வராங்களா? இப்போ நான் இன்னும் கிளினிக் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ நான் காலேஜில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கே எல்லாருமே ட்ரீட்மெண்ட்காக தான் வராங்க, அதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, ஆனால் இதுக்காக வர தெரியல. ஓகே. அண்ட் காலேஜ் டைம்லலாம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஏன்னோ ஒரு ப்ரொஃபஷ்னல் என்டர்டெய்னர் இருந்ததுன்னா யாருக்குமே வந்துட்டு ஏன்னோ ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும் எல்லா டைமுமே. ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஒர்க் வாங்கணும் இல்லைனா அந்த மாதிரி இன்னும் நான் வேணா இதெல்லாம் பண்ணி தரேன் பிரியங்கா, நீ ஏதாவது எனக்காக ஒரு ரெண்டு பாட்டு பாடலாம்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா விண்டு நிமித்தினாங்க காலேஜில். ஸோ அது வேற, இது வேற, அது வேற ப்ரொஃபஷன், அது வேற, இது வேற. ஓகே. ஸோ பிரியங்கா வந்திருக்கோம், பிரியங்கா வந்து எங்களுக்காக ஓப்பனிங் ஒரு சாங் பாடினா நல்லா இருக்கும் எங்கள் வியூவர்ஸ்க்காக, ப்ளீஸ். ஓகே. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசிரோட வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோடு தூங்கிடு. உனக்காக 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 வாழ நினைக்கிறேன், வாசம் பிடிக்கிறேன். நீங்க ஒரு பாட்டு ஒன்று பாடிருந்தீங்க இல்லையா, அது லிரிக்கலா பார்க்கும்போது அது இன்னும் அது உங்க வாய்ஸோட சேர்ந்து அப்படியே பிளெண்ட் ஆகும்போது ஹெவியா இருந்தது, கேட்கும் போது ரொம்ப சென்டிமெண்டலா இருந்தது. இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வரும்போது பிரியங்கா எப்படி நீங்க வந்து அது இன்னும் 100% கொடுக்கவும் செய்யணும்? சாதாரண நம்மளுக்கு கேட்கும் போதே அந்த வேர்டிங்ஸோட உங்க வாய்ஸோட கேட்கும் போது ரொம்ப ஃபிட் ஆகுது. ஸோ நீங்க ஆஸ் அ சிங்கரா நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட போய் பாடுவீங்க இந்த மாதிரியான சாங்ஸ் எஸ்பெஷலி?
அந்த மாதிரி சாங்ஸ் பாடினா நம்ம லிரிக்ஸோட மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் திங். அது புரிஞ்சுட்டு அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கான ஃபீல் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த எமோஷன் அந்த அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ அந்த லிரிக் தான் ரொம்ப முக்கியம். லிரிக்ஸ் அண்ட் டியூன் ரெண்டுமே சேர்ந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணினா அது வந்துடும். அந்த சாங் எங்களுக்காக கொஞ்சம் பாடுவோம். லிரிக்ஸ் லிரிக்ஸ் ஞாபகம். சரி ஃபைன், ஓகே, நோ இஷ்யூஸ். அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் எஸ்பிபி சார் கூட ஸ்டேஜில் பாடும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அழுதுட்டீங்க. அதே மாதிரி அவர் நிறைய வந்து கிண்டல் பண்ணியிருந்தார். அந்த ஸ்டாண்ட் தூக்கி அங்கே வெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெஜெண்ட்ரி ஒரு சிங்கர் கூட நின்று பாடும்போது அந்த ஸ்டேஜில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நர்வஸாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு நொஸ்டால்ஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து ஆக்சுவலாக அழலை. அதில் வந்து அவர் அந்த மாதிரி மாக் பண்ணிகிட்டே இருந்தார் சார், இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அழுதுருவேன் அப்படின்னு சொன்னேன்னு அவங்க. அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எல்லா சிங்கர்ஸுக்குமே ஆசைப்படுற ஒரு விஷயம். எஸ்பிபி சார்லாம் ஒரு பெரிய லெஜெண்ட். அவங்கெல்லாம் பார்த்து அவங்க பாட்டெலாம் கேட்டு அப்படி தான் நாங்கள் எல்லாருமே பாட ஆரம்பிக்கிறோம். ஸோ அவர் கூட பாடுறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை நிறைய கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு அவர்கிட்ட. ஷோக்கு முன்னாடி அவர் எவ்வளோ கூலாக இருக்காரு, ஆன் ஸ்டேஜ் அவர் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு ஆடியன்ஸோட. ஸோ அது ஒரு மேஜிக்கலாக இருந்தது. இன்னும் எனக்கு ஒரு ஒரு எவ்ரி செகண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் அந்த ஷோலேயே இருக்கும்போது நிறைய செலிப்ரிட்டி சிங்கர்ஸ், ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், நிறைய லெஜெண்டரி சிங்கர்ஸ் கூடலாம் அவங்க ஜட்ஜ் பண்ணி ஏன்னோ உங்களுக்கு நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கும் ஒரு இப்போ ஜென்ரலாக நம்ம பாடும்போது எல்லாருமே ரசிக்கிறாங்க எல்லாம் ஃபைன், பட் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒருத்தவங்க முன்னாடி பாடுறதுன்னு டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த டிஃப்ரென்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஆடிஷன் டைம்லலாம் எப்படி நீங்கள் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ளே போனீங்க? ஆடிஷன் ஸ்டேஜில் அது நான் ரொம்ப சின்ன வயசு, அது எனக்கு 11-12 இயர்ஸில் நான் பாடினேன். அப்போது மென்டலி ப்ரிப்பேர்லாம் பண்ணுறேன். ஏன்னா அது என்னோடய ஃபஸ்ட் எவர் ரியாலிட்டி ஷோ. அதுக்கு முன்னாடி நான் எந்த ஷோஸும் ஸ்டேஜ் பாடியிருக்கேன், ஆனால் ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு காம்படிஷன் அப்படி பாடினது கிடையாது. அதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்பவே பயந்தேன். நீங்களே பார்த்துருப்பேன், உங்களுக்கு தெரியும், ரொம்ப பயந்து பயந்து தான் பாடுவேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த சித்ராம்மா, மனுசு, சுபா மேம் இவங்களோட அவங்களோட அந்த கனெக்ட் வந்து எவ்ரி அதர் டே அவங்க ஷூட்டை மீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் குறைஞ்சிட்டு. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ஸ்டேஜில் பாடும்போது ஒரு பயம் இருக்கும். ஸோ அது பயம்ங்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். கொஞ்சம் பயம் இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்டேஜில் எனக்கு ஆக்சுவலாகவே நான் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தேன், எப்படி ஃபீல் பண்ணேன்னு எனக்கு அவ்வளோ கிளியராக ஞாபகம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நான் 11 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் நான் பயந்தேன். ஓகே. அண்ட் இளையராஜா சார் நாச்சியார் படம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆசமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் ஒரு சைட் பயங்கர ஷிவரிங்கும் இருந்திருக்கோன்னு வி பிலீவ். பட் அவுட்புட் வந்து சூப்பராக இருந்தது. சார் முன்னாடி பாடும்போது எப்படி இருந்தது இளையராஜா சார் முன்னாடி? சார் நான் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சார் இல்லைங்க, பால சார் இருந்தார். அந்த ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறவங்க எல்லோரும் இருந்தாங்க. ராஜா சார் பாட்டுன்னு எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அது அங்கே பிரசாதில் ராஜா சார் பாட்டுன்னு அப்புறம் ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். பால சார் இருந்தார், த்ரூ அவுட் ரெக்கார்டிங் இருந்தார். ஒரு 1 ஹவரில் முடிஞ்சது அந்த சாங். எனக்கு முன்னாடி ஜிவி சார் பாடிட்டு கிளம்புறாரு. அவர்கிட்ட பேசிட்டு நாங்கள் பாடினோம். எனக்கு அந்த பாட்டு வெளியில் வர வரைக்கும் அது எப்போவுமே அப்படி தான். ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அது நம்ம தான் பாடியிருக்கோமான்னு அந்த ட்ராக் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது ஏன்னா அதுக்கு நடுவில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், திடீர்னு சிங்கர் மாறுவாங்க. ஸோ அது வரைக்கும் நான் ஒரு கே வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஹோப்பில் இருந்தேன். ஸோ அதே மாதிரி பாட்டு வந்துச்சு. ஆனால் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா பாலா சார் சின்ன வயசுலேயே நான் பாடியிருக்கேன் அவன் இவனில். அவருக்கு எனக்கு பிடிக்கும், எனக்கும் பாலா சார் ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே ரொம்ப பயம் இல்லை. ராஜா சார் இல்லாததுனால ரொம்ப பயம் இல்லை. ஓகே. அண்ட் இப்போ சொன்னீங்க இல்லையா ஜிவி சார் வந்து பாடிட்டு போனாங்க, பட் ஒரு ஃபோட்டோவில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஸோ அட் டைம் பாடலையோ? அட் டைம் பாடல. அவர் முடிச்சுட்டு நம்ம அந்த ரூமில் போனோம், பிக்சர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார், நான் பாடினேன். ஓகே ஓகே. சரி, அந்த பாட்டு எங்களுக்காக இதை ஷேர் பண்ணிவிடுவோம். ஆ ப்ளீஸ், 1 செகண்ட். பிரியங்கா அப்படின்னாலே நிறைய
ஃபேன் கிளப்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டிங்கான ஒரு விஷயமா வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அது இன்னொன்றும் சொல்லுங்க, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே இப்போவும் எங்களுக்கு வந்து சின்ன குழந்தை, அதனால தான் எஸ்எஸ் ஜேன்னு சொன்னேன். சீனியர் ஆனாலும் டென்டல் சர்ஜன் ஆனாலும் நம்மளுக்கு எப்போவுமே பிரியங்கான்னு அந்த குட்டி பிரியங்கா தான். அந்த பிரியங்காக்கு எவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இல்லையா, ஃபேன் பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பொய்யான அக்கௌண்ட்டும் நிறைய இருக்கு. அண்ட் ஐ திங்க் பிரியங்கா வந்து ஒரு ரவுண்ட் பண்ணியும் சொல்லியிருந்தீங்க, ஐ திங்க் இன்ஸ்டாவில் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நான் தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே, ஏன்னா இவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக பீன் ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் ஆச்சு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அது அந்த கான்ஸ்டண்ட்டாக இவ்வளோ ஃபேன்ஸ், இவ்வளோ அன்பு, ஃபேமிலி மாதிரி தான் எல்லாருமே. ஸோ அது அது கான்ஸ்டண்ட்டாக அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல, ஆனால் அதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், லைவில் இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளைஸ் டிஎம்மில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் சேர் பாட்டு பாடுறேன். உன்னை விட்டா யாரும் இல்லை, நீயும் நானும் சாமி புள்ள, உறவுக்கு ஒரு பேரும் இல்லை, சேருங்காலும் தூரம் கையில் என் கையை சேர்த்து கயிறு மாத்தது காத்து, உன்னு சேர்ந்தது சரிதான், உள்ளம் கேட்டது இதுதான், உன்னை விட்டா யாரும் இல்லை, நீயும் நானும் சாமி புள்ள, உறவுக்கு ஒரு பெரும் இல்லை, சேருங்காலும் தூரம். எனக்கு ஒன்று கேட்கணும் பிரியங்கா, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஓகே, ஏன்னா ரொம்ப ஹை பிச் லோ பிச்லாம் போகும்போது கொஞ்சம் சில பேர் என்ன கஷ்டப்படுறதெல்லாம் ஃபேஸில் தெரியும். அது எதுவுமே இல்லை, பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. அது எப்படி ஃபுல் ப்ராக்டிஸ்னாலையா? ஆமாம், அது ப்ராக்டிஸ் தான், அப்படியே பாடி பழகிட்டேன். ஸோ எனக்கு இப்படி பாடினா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் கை அசைச்சாலும் வா வராது அந்த மாதிரி. ஓகே, அண்ட் உங்களோட கோ கண்டெஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இன்னமும் நீங்கள் டச்சில் இருக்கீங்க, சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லோரும் கூடயும். இப்போ ரீசெண்டாக கூட அந்த ராஜகண்ணை பற்றி அவங்க கூட அந்த மேஷப் பார்த்தோம், ஆசமாக இருந்தது. ஸோ அது எங்கள் ஃபேன்ஸ்க்காக ப்ளீஸ் பாடுங்க. யா ஓகே, வராயு வாராயு காதல் கொள்ள, பூவோடு பேசாத காற்று இல்ல, இனிந்த காதலோ நேற்று இல்ல, நீ சொல் மனமே, என்னதியே என் கண் முன்னே வற்றி போனாய், வான்மழையாக என்னை தேடி மண்ணில் வந்தாய், எந்த அகங்கள் தீர்க்காமல் கடலிலே சேர்கிறாய். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஷம். இண்டிபெண்ட் மியூசிக் பற்றி பிரியங்காவோட ஒப்பீனியன் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதோட க்ரோத் எப்படி இருக்குது பிரியங்கா? அதோட க்ரோத் இங்கே ஸ்லோவாக அது க்ரோ ஆகிட்டே இருக்குது. அந்த அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி ஆகிட்டுருக்கு. யூடியூப் வந்து ஒரு தனி இண்டஸ்ட்ரி மாதிரி ஆகிட்டுருக்கு, நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ முன்னாடி இந்த மூவி பிளேபேக் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போது அங்கேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி அவங்க இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம், ஒரு பெரிய ஒரு க்ரோத் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அது ஹாலிவுட்ல பாலிவுட்லலாம் முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது வளர்ந்துட்டே வருது, ஒரு நல்ல விஷயம். நல்ல டேலண்டடாக இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களே யூடியூப்பில் போட்டு அவங்களே ஒரு மியூசிக் பண்ணி அவங்களோட ஃபேன்ஸ் அவங்க ஏர்ன் பண்ணி அவங்க பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் அவங்களோட கம்போசிஷன்லையும் பாடியிருக்கீங்க. ஸோ இளையராஜா சார் வந்து டைரெக்டாக இல்லைன்னு சொன்னீங்க அந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது, யுவனோட கம்போசிஷன் எப்படி இருக்கும் அண்ட் அவர் இருந்தாரா நீங்கள் சாங்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது? அவர்
த்ரூ அவுட் இல்லை, நான் பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்தார், வந்து செக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டார் ஒரு வாட்டி. ஓகே. செகண்ட் டைம் பலூன் படம் பாடும்போது, சாரி பலூன் படம் பாடும்போது அவர் இருந்தார், வந்து போயிட்டார். அவன் இவனுக்கு பாடும்போது அவர் வந்து பிங்கோ சாப்பிட்டு போயிட்டார். பிங்கோ சாப்பிட்டு அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கவங்க, சில பேர்லாம் முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க இல்லையா இந்த இந்த மாதிரி, சில பேர் அப்படியே விட்டுருவாங்க ஓகே நீங்கள் பாடுறது பாடுங்க அப்புறம் கரெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி. யுவன் எப்படி உங்களோட ஃப்ரீ ஸ்டைலை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் பண்ணுவாரா இல்லை? யுவன் சார் ஃப்ரீ ஸ்டைல் தான், அவரும் என்கரேஜ் பண்ணுவார், அவர் நம்ம ஸ்டைலில் பாட சொல்லி எனக்கு தெரிஞ்ச கரெக்ஷன்ஸ் கூட அவர் பெருசாக பண்ண மாட்டார், நம்மளோட ஸ்டைலில் நம்மளோட சிங்கிங் விட்டுருவார், அதில் அவருக்கு தேவையான டேக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க, மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த பிங்கோ சாப்பிட்டு போனாருன்னு சொன்னாங்க. ஒரு மலையோரம் அங்கு கொஞ்சம் மேகம் அதன் அடிவாரம் ஒரு வீடு உன் கை கோர்த்து என் தலை சாய்க்க அங்கு வேண்டுமடா என் கூடு செல்லம் கொஞ்ச நீ பேச உள்ளமுருகினால் கேட்க அந்த நிமிடம் போதும் இந்த ஜென்மம் தீரும் பாடிட்டு டெக்னாலஜி பயங்கரமா ஆயிடுச்சு, எப்போ எங்க இருந்து வேணா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம், அதனால அவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகே. அண்ட் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காமன் கம்போஸ்டான ஸ்டேட் ஆகட்டும், அவங்களோட மியூசிக்கல் நாலேஜ் ஆகட்டும், டெஃபினெட்லி இட்ஸ் அ பிளெஸ்ஸிங், ப்ளஸ் வந்துட்டு கைடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ வி நோ லைக் அப்பா மியூசிஷியன், அம்மா சிங்கர், ஸோ நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஐநோ அவங்களோட டெடிக்கேஷன், இன்னும் அவங்களோட ஃபேன்ஸ்க்காக சில விஷயங்கள் அப்பா அம்மா பற்றி ஷேர் பண்ணிங்களேன். அவங்க அம்மா வந்து அப்பாவும் அம்மா ரெண்டு பேரும் சரி இப்போ வரைக்கும் என்ன எங்கே ஷோஸ் போனாலும் கூடவே வருவாங்க, கூடவே எவ்வளோ லேட் ஆனாலும் அங்கேயே இருந்து மிட் நைட்னாலும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போவாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து அவங்களோட கைடன்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு எனக்கு ஃப்ரம் த ஸ்டார்ட். சின்ன வயசுல பிஃபோர் சூப்பர் சிங்கர் கூட எனக்கு சொல்லி கொடுத்து ஸ்டேஜ்லலாம் பாட வச்சதும் அவங்க தான், அந்த ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் போனதும் அவங்களால தான், நான் பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்ததும் அவங்களால தான், மியூசிக் எனக்குள்ளே வந்ததே அவங்களால தான். ஸோ அதான் ஃபுல் ஆன் ரீசன் எல்லாமே அவங்க தான். அண்ட் 3 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க இல்லையா பாடுறதுக்கு, பேச்சு கூட சரியாக வராது. ஸோ அந்த லைம் லைக் ரியலி கிஃப்டட். நீங்கள் நிஜமாக பாப்பா பிறக்கும் போது ஐ திங்க் சார்கிட்ட தான் கேட்கணும், பாப்பா பிறக்கும் போது பிரியங்கா பாப்பா பிறக்கும் போது அழுது பிறந்தாங்களா இல்லை பாடிட்டே பிறந்தாங்களா, ஐ திங்க் பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும். ஸோ நீங்கள் நீங்கள் வந்து அந்த 3 இயர்ஸில் நீங்கள் பாடியிருக்கீங்களா? ஆப்வியஸ்லி இப்போ ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் என்ன பாட்டு அம்மா அப்பா எதாவது சொல்லுவாங்களா இந்த பாட்டு தான் நீ பாடின? 3 இயர்ஸ் வந்து அது ஒரு ஆல்பம், அந்த ஆல்பம் வந்து என்னோடய சித்தப்பா, அப்பாவோட தம்பி சித்தப்பா, ஸோ அவர் பண்ண ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம். ஸோ அதில் ஒரு சின்ன குழந்தை வாய்ஸ் வேணும்னு சொல்லி அவங்க தேடிட்டுருக்கும் போது நான் பாடுறதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க, சரி சித்தப்பா கூட்டிகிட்டு போய் நான் ரெக்கார்ட் பண்ணேன், அதுதான் ஃபர்ஸ்ட் எவர் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் அந்த ரெக்கார்டிங் ஃப்ரீக் அவுட்னு சொல்லி ஒரு ஆல்பம். அண்ட் இப்படி நீங்கள் வந்து தனியாக கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்களா அப்படிங்கா பசங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம்? இல்லை, மியூசிக் அகாடமி இருக்குது, அங்கே டீச்சர்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, நான் கிளாஸ்லாம் எடுக்கிறேன். பட் யாராவது வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ பண்ணியிருக்காங்க, கேட்பாங்க. நான் கொஞ்சம் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் அதை ஸ்டார்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஜானர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஆஸ் அ சிங்கராக எங்களுக்கு கேட்கும் போது எல்லாமே எங்களுக்கு
வண்டர்ஃபுல்லாக தான் இருக்கு. பட் சிங்கராக அந்த நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும், அந்த நியூவான்சஸ்லாம். எது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக பர்சனலாக என்ன ரொம்ப எனக்கு சேலஞ்சிங் பட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்துடும் அந்த மாதிரி ஏதாவது ஜானர் இருக்கா? அப்படின்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சூப்பர் சிங்கரில் நாங்கள் இருக்கும்போது ஒரு ஒரு ரவுண்டு ஒரு ஒரு ஜானர் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லா ஜானரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம், எல்லாமே ட்ரை பண்ணிவிடுவோம். ஸோ ஓரளவுக்கு அந்த எண்ட் ஆஃப் த சீசன் எல்லாமே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸோடு நாங்கள் பாடுற அளவுக்கு எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போது சில வெஸ்டர்ன் இல்லை இந்த ப்ளூஸ் ஜாஸ் இந்த மாதிரி ஜானர் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், அதுக்கான எக்ஸ்போஷர் நம்ம ஊரில் கம்மி. ஸோ அந்த மாதிரி சிங்கர்ஸோட கொஞ்சம் கொலாபரேட் பண்ணணும், கற்றுக்கணும். ஸோ அவங்களோட மியூசிக் லேர்ன் பண்ணுவோம், அதை தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இப்போது சேலஞ்சிங்காக இருக்கும் தோணுது. ஓகே. ஸோ எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் நிப்பதவே அந்த பாட்டு எனக்காக ப்ளீஸ் பாடுறீங்களா? எனக்கு சேர்த்துக்கிறேன். ஆ ப்ளீஸ். நீங்களும் பாடுவீங்களா? ஆஹா, நீங்கள் ஓடுவீங்களா? இங்கே பாருங்க எங்களோட கேமராமேன் கேமரா உமன்லாம் சிரிக்கிறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவா? எஸ் ப்ளீஸ். ஓகே. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ, உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. தேங்க் யூ ஸோ மச், மேட் மை டே பிரியங்கா. அண்ட் லாவண்யான்னு ஒரு நேர் வந்து விஸ்வாசம் படத்தில் கண்ணான கண்ணை பாடல உங்கள் வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னு சேர்த்துக்கிறேன். லாவண்யாக்காக வெயிட்டிங், ட்ரீட் இஸ் வெயிட்டிங். ஓகே. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போலே நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் இன்னேக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா, ஆராரீராரோராரோராரோ ஆராரீராரோ ஆராரீராரோ வந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ளோவில் எப்போவுமே அந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு சிங்கர்ஸோடு இருக்குமோ அந்த ஸ்பிரிட் அந்த எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்கும், அதில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே அது வந்துடும். அது தனியாக வந்து பாடும்போதை விட அங்கே இன்னும் நல்லாவே வரும் அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு சந்தோஷத்துலேயும் வந்துடும். ஸோ அதான் எதே ஈஸியாக இருக்கும்ப்பா, ஒரு ஸ்டுடியோக்குள்ளே பாடுறதா இல்லை இந்த மாதிரி இன்னும் லைவ் இன் கான்சர்ட்டில் பாடுறதா, எந்த எந்த ஒரு சிங்கருக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்டுடியோ டைப்பாக இல்லை லைவ் இன் கான்சர்ட் ஈஸியாக இருக்குமா பாடுறதுக்கு? ஈஸியாக இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறது வந்து ஸ்டூடியோ தான், ஏன்னா ரீடேக் பண்ணலாம், எப்போ எவ்வளோ வேணாலும் டேக் பண்ணலாம், பிரேக் எடுக்கலாம். ஆனால் கான்சர்ட்டுங்கிறது அது ஒரு லைவில் எல்லாமே டபுளாக இருக்கணும், நம்ம எனர்ஜி டபுளாக இருக்கணும், அப்போ தான் ரீச் ஆகும், நம்ம கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ஜாஸ்தி இருக்கணும்.
ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அந்த ஷோவை கொஞ்சம் அவங்க பல்ஸ் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு கான்சர்ட் கொஞ்சம் கூட கஷ்டம் இதை விட. ஓகே. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான மொமெண்ட்டில் ஏதாவது ஒரு சாங் உங்களுக்கு ஞாபகம் வருதா? லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்வியஸ்லி நீங்கள் நின்றாலே நம்ம ஆடியன்ஸோட பல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அண்ட் வி ஆர் ஃபீலிங் இட். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சாங் யூனோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ் கொடுத்து ரொம்ப 100-200% கொடுத்து பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது சாங் இருக்கா கான்சர்ட்ஸில் பாடிட்டு? இப்போது சில பாட்டு இருக்குது, சில பாட்டு வந்து கொஞ்சம் அவங்க எனர்ஜி ட்ராப் ஆகுதுன்னு சொன்னால் அந்த டைமில் அந்த பாட்டு பண்ணால் எல்லாரோட எனர்ஜியுமே இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி சில பாட்டு இருக்குது. அந்த மாதிரி பாட்டெல்லாம் நாங்கள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக வச்சுப்போம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் டயர்ட் ஆகும்போது இந்த பாட்டு பாடலாம், அந்த மாதிரி பாடல்கள் இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுல்லான எனர்ஜியோடனா நிறைய பாட்டு இருக்குது, இப்போ ஒன்றும் ஞாபகம் வர மாட்டேன். ஓகே, சரி, அதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொன்னீங்களா, அந்த பாட்டு எங்களுக்காக, எங்களுக்கு எனர்ஜி டவுனாக இருக்கிற மாதிரி. ஸோ அப் ஓகே, அது வந்து எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனும் ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் கோலா போடுது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், தின்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன எண்ணமோ நினைப்புற, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தப்படி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொண்ணம்மா சின்ன கண்ணு. தேங்க்யூ.